திமுக அரசின் பட்ஜெட் மீது குடும்ப தலைவர்கள் அதிருப்தியில் உள்ள நிலையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்த திமுக அரசு பெண்களை ஏமாற்றியுள்ளதாக குடும்பத் தலைவி ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். திமுக அரசு வந்தாலே தங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடும்ப தலைவிக்கு வந்து 1000 ரூபாய் தாரன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னது இன்ன வரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றவே இல்லை. அது மாதிரி எனக்கு பட்ஜெட் தாக்கலையுமே அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அவங்க வந்து அது மாதிரி நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லி எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த திமுக அரசுனாலே ஏமாத்துற அரசா தான் இருக்கு. எப்பவுமே எங்களோட வாழ்வாதாரத்தில் பாதிக்கிற மாதிரி கோரிக்கையை கொடுத்துட்டு எதுவுமே நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே திமுக அரசு ஏமாத்துற அரசா எங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.